வணக்கம். திரு சுரேஷ் கண்ணன் இருந்து தொடங்குறேன். இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு கூட்டணியில் உட்கார்ந்து இடங்களுக்கான பேச்சுவார்த்தை வரைக்கும் ஈடுபடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவர் குறித்த கேள்விக்கு முதிர்ந்த அரசியல் தலைவர்களை பற்றி மட்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? வணக்கம். ஒரு செய்தி கேட்கிறார்கள், அண்ணன் எடப்பாடியார்ட்ட கேட்குறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அதாவது என்னென்னா, அண்ணன் எடப்பாடியாருக்கு புரியலை, அதுதான் உண்மையான விஷயம். அவர் புரியாமல் தான் இந்த பதில் சொல்லிட்டார். அவர் ஊழல் பட்டியல் வெளியிடுவேன்னு சொன்னார், நேற்று ஏதோ வேற ஏதோ வெளியிட்டிருக்காரு. அது இது வந்து இம்மெச்சூர்டு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் சொல்லியிருக்காரு, நீங்கள் மெச்சூரான கேள்வி கேளுங்க. இது இம்மெச்சூர், சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று ஒன்றுமே புரியலை. அந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. அதனால் வந்து முதிர்ந்த அரசியல் அறிவு பெற்றவர்களை பற்றி கேளுங்கள்னு சொல்லியிருக்காரு. இது பெரும்பாலும் அரசியல் தலைவர் உண்மையை பேச மாட்டாங்க. அண்ணன் எடப்பாடியாரை போன்ற யதார்த்தவாதிகள் உண்மையை பேசிடுவான். அந்த உண்மை தான் நேற்று சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த பல இடத்துல அண்ணன் எடப்பாடியார் உண்மையை பேசுவார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, யதார்த்தமாக பேசுவார். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டில் இந்த செய்தியில் அவருக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை, அதுதான் உண்மை. இதில் வந்து அவர் சொன்ன ஏதோ பயங்கர ஊழல் பட்டியெல்லாம் கொண்டு வரப்போன்னு ஏப்ரல் 14ஆம் தேதி எல்லாரையும் 10 மணிக்கு உட்கார வைங்கன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொத்து போய் ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு இதுன்னு ஏன்னா பதில் சொல்ல தெரியல. அதுக்கு பிறகு ஒரு சொல்கிறாரு, நான் வந்து 50 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கேன், ஒரு அரசியலில் இருக்கிறேன், ஒரு கிளைக்கழக செயலாளராக தொடங்கி, தான் மட்டும் இல்லை தன்னை போன்றவர்கள்லாம் இது போன்ற விஷயங்கள்லாம் எங்கிட்ட கேள்வி இருக்கிறீங்க, நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வைக்கிறாரு. ரொம்ப கடுமையான ஒரு போக்கா அது இருந்துச்சு. வெளிப்படையா தனக்கு திரு அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய ஒரு முரணை, அல்லது இன்னும் சொல்ல போனா அது ஒரு வெறுப்புணர்ச்சியா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. கடந்த கால செயல்பாடும் அதற்கு ஒரு காரணம். அந்த கடந்த கால செயல்பாட்டில் இவங்களோட நடவடிக்கை என்ன, அதிமுகவை எப்படி பேசுறாங்க, அதிமுகவோட தகுதி என்ன, பிஜேபி இங்கே என்ன நிலைமையில் இருக்குது, எத்தனை சதவீத ஓட்டுக்கள் அவங்க, இவங்க யாரு, நாங்கள்லாம் எதிர்கட்சின்னு சொன்னாங்க, நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுறோம். நாங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்து கொண்டு அதிமுக இருக்கும் பொழுதே, அதுக்கப்புறம் தேர்தல் வந்தோடனே அப்படியே பின்வாங்கி நீங்கள் தான் பெரிய கட்சி அப்படிங்கிறாங்க. இந்த சினிமா பாணியான அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசுறது ஒன்று, செயல்பாடு ஒன்று, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லுங்கள், நாங்கள் நிற்கிறோம், ஈரோட்டில் நிற்கிறோன்னு சொல்லுங்கள், தைரியமா பேசுங்க. அதை விட்டு விட்டு பேசுறதெல்லாம் சினிமா பாணி பேசுறது. விஜயும் இவரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. படத்துல வந்து விஜய் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தேர்தல் வர வரைக்கும் பிரச்சனை. எதிர்கட்சி அல்லது பிரதான எதிர்கட்சி யாருங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்கிறதான் இல்லை இல்லை இல்லை, பேசுற விதம் ஒன்று இருக்கு. ஒரு செயல்படும் தன்மை, அரசியல் தன்மை, இதெல்லாம் இருக்கு. இன்றைக்கு அவர் அரசியல் வந்திருக்கிறார். அவருக்கு வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் ஐபிஎஸ் ஆபீசரா கூட இருக்கட்டும், இந்த கட்சி டிஜிபி எம்எல்ஏ வச்சு பார்த்த கட்சி என்ன பெரிய ஐபிஎஸ் ஆபீசர்னா, நீங்க உடனே நாங்க ஐபிஎஸ் ஆபீசர் தலைவர் வச்சிருக்கீங்க, டிஜிபி இங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு அம்மா ஆட்சியில், அதெல்லாம் இங்க பார்க்காத ஆட்கள் எல்லாம் கிடையாது. இவரோட செயல்படும் தன்மை, இவங்க என்ன பண்ணா ஷார்ட் அவுட் எடுக்கிறாங்க, ஒரு இமேஜ் பில்டப் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு ராங் கால்குலேஷன்ல போறாங்க. அப்ப வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவர், அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, டிஜிபி அந்தஸ்துல இருந்த ஒருத்தரையே நாங்க சட்டமன்ற உறுப்பினராகத்தான் ஹேண்டில் பண்ணோம், அது மட்டுமே அதுக்கான ஒரு தகுதி இல்லை, ரைட்டு தான். ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அதே அதிகாரிகிட்ட தான் ஆதரவு கேட்பதற்காக உங்க தலைவர்கள் அத்தனை பேரும் போனாங்க. அன்னைக்கு அவருடைய தகுதி அல்லது அவருக்கான அனுபவம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கலையா? பிஜேபி தலைவராக எக்ஸ் ஒய் இசட் யார் இருந்தாலும் போகும், அவ்வளவுதான். அப்ப பிஜேபி தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார், அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப 2 ஆண்டுகள் தான் அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு ஒரு அளவுகோல் எப்படி வைக்க முடியல? உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் நான் புதுசா சொல்ல போறது கிடையாது, மக்களுக்காக கேட்கிறீர்கள். உண்மையான விஷயம், அவரோட செயல்படும் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. ஒரு தலைமை, பிஜேபி தலைமை, மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி, அதனோட மாநில பிரதிநிதி, தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, கால்குலேட்டிவா இருக்கும். எந்த விஷயத்திலையும் அவர் முன்னோக்கி செயல்படுறார். கோவை குண்டுவெடிப்பு விஷயத்துல கூட 4 நாட்கள் கழித்து தான் செய்தியை சொல்லுகிறார். ஏன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம். எதிர்கட்சிங்க இருக்கா வாய் திறந்து என்னன்னாலும் பேசிட முடியுமா? இவங்களோட இன்எஃபிஷியன்சி எப்படி ப்ரொபகேட் பண்ணாங்க? இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொன்ன வார்த்தை, எடப்பாடியார் சொன்ன வார்த்தை 100% உண்மை. அவரை முன்னிலைப்படுத்தி நான் இருக்கிறேன் பார், நான் யார் தெரியுமா, இது யாரு, இவர் யாரு,
இவர் யாருன்னு எப்ப ப்ரூவ் பண்ணுறாரு? பிஜேபி தலைவர், அவ்வளவு தலைவர். சரி, கோவை கோவை குண்டு வெடிப்புல அவர் சொன்னது ஏதாவது ஒன்று நடந்துச்சா? ஏதாவது ஒரு இது இருந்துச்சா? ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சா? ஒரு நாள் பொறுத்திருந்தால் அவர் இவங்க என்ன செஞ்சிருக்காலும் பார்த்துருக்கலாம். அப்ப திமுக ஆதரவா செயல்படுற மாதிரி இருக்கு அவரு. முன்னாடியே சொல்லி இவங்க கொடுக்க மாட்டாங்க, அவர் என்ன இருக்கு? ஒரு மேட்டரே கிடையாது. அவசர அவசர இதுல பேசுறதும் தான் தோண்டித்தனமா பேசுறதும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக மட்டுமே அண்ணாமலை இருக்கிறார். 50 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்ட திரு எடப்பாடி இதை விட நாகரிகமா இதுக்கு ஒரு பதிலடியை கொடுத்துட்டு நகர முடியாதுங்கிற விதத்துல ஒரு பதில் சொல்றாரு திரு சுரேஷ். வணக்கம். இல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரோஆக்டிவ் ஆப்போசிஷன் பார்ட்டியா செயல்படுவது இவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன் ஒரு இவ திரு எடப்பாடி அவர்களும் அந்த கட்சியில தன்னை முன்னிறுத்தி கொள்கிறார் தானே அர்த்தம். அவர் தான் எல்லாரையும் பின்னாடி தள்ளிவிட்டு அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லையா? எந்த ஒரு அரசியல் தலைவரும் மக்கள் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் சப்ஸ்டான்ஸே இல்ல. ஆனா அதுக்கு கூடுதலா அவருக்கான ஏன் இல்ல ஆனர் ஸ்பேஸ் இருக்குங்கறதான் திரு எடப்பாடி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் கூட. இன்ஃபேக்ட் இவங்க இதை வரவே இருந்திருக்கணும். இதே சொத்து பட்டியல மேடம் ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்துல பண்ணிருக்காங்க. அப்ப அவர்களும் ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க எல்லாரையும் சொல்றீங்க. அடுத்த நாள் திருச்சியில போய் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? 2014 மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு மத்தியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததோ, அது யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ, அது எப்படிலாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் நாங்க வந்து வெளியில கொண்டு வருவேன்றாரு. இப்ப 2014 இருந்து ஆட்சி பொறுப்புல மத்தியில பிஜேபி இருக்கு, திரு மோடி பிரதமரா இருக்காருனா இங்க அதிகமான ஆட்சி காலம் அதிமுக தானே இங்க இருந்தாங்க 2 வருஷமா திமுக. அப்ப யார சொல்றாருங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, அந்த இடத்துல சொல்றாங்க முடிஞ்சா தொட்டு பாருங்க. வெரி குட். நீங்க உண்மையான ஆட்சியை கொடுத்தா நீங்க இதை வந்து இது நீங்க இதை வரவேற்கணும் அஸ் அ கோலிஷன் பார்ட்னர். ஆமாம், என்டிஏ வந்து ஆன்டி கரப்ஷனுக்கு எதிரான என்டிஏ, அதை நாங்க வரவேற்கிறோம் சொல்லணும். அது எப்படி முதிர்ச்சி இல்லாத ஸ்டேட்மெண்ட்? ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டீங்க. ஜெயலலிதா அவர்கள் தலைவராக இருக்கும் போது கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு வார்த்தையை உங்களுடைய கட்சியிலிருந்து அல்லது பிஜேபியுடைய தமிழ்நாடு தலைவர்கள் அப்படி பேசிடுவாங்களா, பேசியிருக்காங்களா? இல்லையா, அது கிளியரா சொல்லியிருக்காரு. செலக்டிவா கரப்ஷனுக்கு எழுத்தாப்புல பேசுற போது நான் எப்படி செலக்டிவா பேச முடியும்ன்றது ஒரு பாயிண்ட் தானே. அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. கர்நாடகால நடக்கக்கூடிய கரப்ஷன், பிஜேபி மீது 40% கரப்ஷன் சொல்லும் போது அதை பத்தி எல்லாம் இவர் பேசுவாரா? அதையெல்லாம் கொண்டு வர போறாரான்னு. நம்ம இப்ப தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம், நம்ம வந்து நேஷனல் பத்தி பேசல. தமிழ்நாட்டுல அவர் என்ன அஜெண்டா வச்சிருக்காரு, எதை வைத்து மக்கள் கிட்ட போறாருன்றாரு. என்னை வந்து கோவை பிளாஸ்ட பத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. அவர் சொன்னதானே நடந்தது, இது தீவிரவாத செயல் சொன்னாங்க. அவர் அடுத்த கட்டம் வர்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அது வந்து ரொம்ப அவரு ஒரே நாள்ல இந்த எல்லைக்கு திரு எடப்பாடி வந்துட்டாருன்னு பாக்குறீங்களா? தொடர்ச்சியா அவர் வந்து பல்வேறு விஷயங்களை அவர் சொல்றாரு. தொடர்ச்சியான பல விஷயங்களுக்கு பிறகு, பல பத்திரிகை சந்திப்புகள், பல சீண்டல்களுக்கு பிறகுதான் நாங்க இது வர்றோம். இன்றைக்கு ஒரு நாள் இல்லைன்னு திரு சுரேஷ் கண்ணன். அவர் வந்து பத்திரிகையாளர் கேட்கிற போதே அண்ணாமலை பேரை எடுக்காதீங்க, நீங்க எல்லாம் பேசி பேசிதான் அவங்களை பெரிய ஆளாக்குறன்ற ஒரு விரக்தியை தான் நான் பார்த்தேன். அவருக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வருதோ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள், அண்ணாமலை அவர்களுடைய இருக்கலாம் ஒரு அன்டியூ ஸ்பேஸ் கொடுக்கறீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. நாங்க அதிமுக இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல ஆட்சி பொறுப்புல இருக்கிறோம், இவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்க ஒரு கட்சி, பிரதான எதிர்கட்சி நாங்க, எங்களுக்கு கொடுக்கறத விட அங்க போகுது அப்படின்னு அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. நீங்க உங்க பிரஸ் கிட்ட காட்டுங்க, அது எப்படி அண்ணாமலை அவர்கள் முதிர்ச்சி இல்லாம பேசுறான்றது, அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ண முடியும்? உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் நியாயமானது, அத பிரஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க வந்து என்ன கவர் பண்ண மாட்டீங்க. அவர் அதுதான் ரெண்டு விதமா ஒரு ஒரு ரெண்டையும் முன் வைக்கிறாரு. நீங்க வந்து அவருக்கு எல்லா ஊடக வெளிச்சமும் இருக்கு, லைவ் போடுறீங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன் வைக்கிறார். அவர் இன்னைக்கு உங்களுடைய உங்களை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி, உங்களை பொறுத்த வரைக்கும் மிக உங்களை நீங்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய புரட்சி தலைவி அவர்களோட வழி வந்தவர்கள், எம்ஜிஆர் வழி வந்தவர்கள். ஒருத்தர் வந்து ஒரு பட்டியலை சொல்றாருன்னா அதை நீங்க சாதகமா அதை நீங்க யூஸ் பண்ணாம நீங்க அதை வந்து முதிர்ச்சி தவறான ஒரு பார்வை அல்லவா? இல்ல, கூட இருக்கிறவங்களும் சேர்த்துதானே கண்ண குத்துறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப அப்ப இதோட தொடர்ச்சி இங்க ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க அத்தனை பேர் மீதும் அப்படின்னு அவர் சொல்லும் போதே அவங்க சொல்றாங்க, நாங்க ஆட்சியில இருந்திருக்கிறோம், நாங்க என்ன பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரியும், நீங்க போய் பாருங்க அப்படின்றார். ஜெயக்குமார் சொல்றாரு, நீங்க முடிஞ்சா பாருங்க அப்படிங்கிறார். அப்ப அந்த இடம் திரு சுரேஷ் கண்ணன். எஸ், தாராளமாக இந்த கதை திரைக்கதை வசனம் ஊருக்கே தெரியும். புதுசா ஒரு புதுசா பட்டியல் எல்லாம் வெளியிடல,
நீங்க மத்திய அரசில் இருக்கீங்க இல்ல, என்ன செயல்படுத்த போறீங்க அதை சொல்லுங்க. மத்திய அரசில் இருக்கோம், விசாரணை கமிஷன் போட போறோம், இந்த நடவடிக்கை எடுக்க போறோம், அதை சொல்லுங்க. இங்க மக்களை ஏமாற்ற வேலை எதுக்கு பாக்குறீங்க? புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வரீங்க. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், திமுக பட்டியல் தெரியாதா? அண்ணன் ஜெகத் ரட்சகன் தெரியாதா? யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை நீங்க பூதாகரமா கண்டுபிடிக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ஆர்டிபிசியல் பேச்சுகள். இதை வந்து அதிமுக முடிஞ்சா தொடட்டும், இதை முடிஞ்சா சொல்லட்டும், தாராளமா சொல்லட்டும். முதல் கட்ட கருத்தா ரெண்டு பேருந்து எடுத்துக்கிறேன். திரு மணி,